रंग है। अप्पा हाँ என்னமா இன்னும் மூணு நாள்ல எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்களாப்பா அதுக்குள்ள எனக்கு ஒரு செல்போன் வாங்கிட்டாங்கப்பா ஆ சரிமா அம்மா நான் சுபா வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி சீக்கிரம் வந்துருமா இன்னும் மூணு நாளையில மளிகை ஜாமான் எல்லாம் முடிஞ்சிரும் போயிட்டு வரம்மா ஆ போயிட்டு வாங்க ஐயா வட்டி என்னாச்சு நாள் கடந்துக்கிட்டே போகுது தந்துறேன் ஐயா இன்னும் மூணு நாள்ல தந்துரு இல்ல வீட்டுக்கு வந்துருவேன் எப்படியாவது தந்துறேன் ஐயா வாங்கடா இன்னும் மூணு நாள்ல எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்களா அதுக்குள்ள எனக்கு ஒரு செல்போன் வாங்கிட்டாங்கப்பா இன்னும் மூணு நாளையில மளிகை ஜாமான் எல்லாம் முடிஞ்சிரும் இன்னும் மூணு நாள்ல தந்துரு இல்ல வீட்டுக்கு வந்துருவே ஆயா ஆ நீ எப்பயா வந்த 9 அடிக்கவும் வேலைய ஆரம்பிச்சிட்டேன் ஆ ஆ ஹலோ சூர்யா எப்படி இருக்க எனக்கு என்னயா குறை நல்லா இருக்கேன்யா நீங்க நல்லா இருக்கீங்களாயா இவன் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கானே எப்படி சொல்லுங்கயா என்ன விஷயம் வீட்ல ஒரு வேல இருக்கு உனக்கு என்னைக்கு ஃப்ரீ இன்னும் மூணு நாள்ல ஃப்ரீ ஆயிடுவேன்யா ஆ சரியா யோ என்னயா பேய் அரஞ்ச மாதிரி இருக்க இன்னும் மூணு நாள்ல ना जेतिटा नल्ला इरुको यो यो अडा दया यो एनक्कु कष्टमा इरुकिया इन्नु मून नाल्ल एनक्कु ऑनलाइन क्लास आरंभिक्क पोरांगला पा अदुक्कुल्ल एनक्कु ओरु सेलफोन वांगिटांगा पा इन्नु मून नाळैल मळिगे जामानला मुडिंजिरुम इन्नु मून नाळ्ल तंदिरु इल्ल वीट्टुक्कु वंदिरुवे मनुषनुक्कु प्रच्चनै वंदा अद मेर्कोळ्रदुक्कु वळि इरुकिया एनक्कु अंद वळिय चोल्लिया ना சொல்ற வழிய நீ கேப்பியானு தெரியல என்னையா சொல்ற இப்போ மனுஷங்க மனோ ரொம்ப கெட்டு போச்சியா இதுதான் உண்மனு உண்மைய சொன்னா என்னமோ நாம போய் சொல்ற மாதிரி பேசுறாங்க புரியலையே உன் பிள்ளைக்கு ஒரு தேவனா அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு நீ நினைக்கிற ஏனா நீதான் உன் பிள்ளைக்கு தகப்ப அது போலதான் நமக்கு ஒரு தேவனா அத எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு நம்மள படைச்சவரும் நினைக்கிறாரு உன்ன நம்பி உன் பிள்ளை கேக்குற மாதிரி நீயும் படைச்சவரை நம்பி கேக்கணும் கேட்டா உனக்கு கொடுக்கப்படும் நீ நல்லா இருக்க போற இதுல ஏதாவது தப்பு இருக்கா நம்மள படைச்ச தெய்வம் நாம நல்லா இருக்கணும்னு தான் விரும்பறாரு நானும் உன்ன மாதிரி கூலி தொழிலாளி தான் உன் மதத்தை சார்ந்தவன் தான் நான் அவரையே நம்பினேன் என் குணம் நல்ல குணமா மாறிச்சு எனக்குள்ள நிலையான சந்தோஷம் வந்துச்சு நம்பி கேக்குறேன் கொடுக்கறாரு இப்பையும் என் பொண்டாட்டிக்கு பயங்கர தலைவலி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணனும்னாரு எனக்கு அதுக்கு வசதி இல்ல நாங்க குடும்பமா படைச்சவரை நம்பி பிரார்த்தனை பண்ணோம் நிச்சயமா என் பொண்டாட்டிக்கு சரியாயிரும்னு நம்பிக்கையோட இருக்கேன்
வந்துச்சான். அப்படியா? இப்போ வழியே இல்லையாம். தேவனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. என்னையாச்சு? என் பொண்டாட்டிக்கு தலைவலி சரியாயிடுச்சான். என்னையா இது? அதிசயமா இருக்கு. அதான் இயேசு. இயேசு நம்மை படைத்தவர் மட்டும் இல்ல, அதிசயமானவர். அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஒரு 20,000 ரூபாய் கிடைச்ச செல்போனும் வீட்டுக்கு ஜாமானமும் வாங்கலாம். இயேசு நம்மை படைத்தவர் மட்டும் இல்ல, அதிசயமானவர். அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இன்னைக்கு சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னையா செஞ்ச நீ? ரெண்டு நாளா எனக்கு தூக்கம் வரல. உன்கிட்ட அசலுக்கு மேல வாங்கின வட்டிய திருப்பி கொடுன்னு யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. இயேசு நம்மை படைத்தவர் மட்டும் இல்ல, அதிசயமானவர். அதிசயங்களை காண பண்ணுகிறவர். நாங்க கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணோம். இந்தாயா பொடி, உன் பணம் 20,000 ரூபாய். உனக்கு எனக்கும் கணக்கு வழக்கம் முடிஞ்சது. நீ எனக்கு காசு கொடுக்க வேண்டியது இல்ல. இயேசுவை நம்புனா அவர் அதிசயமானவர் மட்டும் அல்ல, அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஜெபத்தை கேட்டு